இந்த உலகிற்கு உன்னை மிக மிக அழகாகவே காட்டிக்கொண்டிருக்கிறாய். எதுவுமே தெரியாதது போல, வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாததைப் போல, சிறகடித்து பறக்கும் பட்டாம்பூச்சியைப் போல உன் வாழ்க்கையில் நீ அழகாக மிக மிக அழகாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக உலகிற்கு காட்டிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் உள்ளே உன் மனமெல்லாம் உடைந்து கதறி அழுது கொண்டிருப்பதை என்னிடம் மறைக்கலாம் என்று நினைக்காதே என் பிள்ளையே. உனக்கென்ன குறை? உனக்கு எல்லாமே நன்றாகவே அமைந்திருக்கிறது. உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே போய்கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன வேண்டும்? நீதான் மிக மிக நன்றாக இருக்கிறாயே என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கூறும் பொழுது, அதையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல எப்படி உன்னால் நடிக்க முடிகிறது? உன் மனதிற்குள் என்ன ஓட்டம் ஓடுகிறது? உன் மன குமுறல்தான் என்ன? உன் கண்ணீரின் வடிவம் என்ன? அதன் நிறம் என்ன என்பது அனைத்தையும் நான் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் எது நடந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதற்குமே அஞ்சமாட்டாய். கண்ணீரை மறந்தும் கூட வெளியே வரவிடமாட்டாய். ஆனால் இப்பொழுது உன் மனவேதனையால் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டிருப்பதால் அந்த கண்ணீரின் ஆழத்தையும் அந்த கண்ணீரின் அருமையையும் இப்பொழுது நீ உணர்ந்திருக்கிறாய். பிள்ளையே, கண்ணீரே கண்களில் இல்லாதது போல வற்றி போகுமளவிற்கு உன்னால் முடிந்தவரை அழுதுவிட்டாய். ஆனால் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை யாருமே பார்க்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சாயப்பாவின் சகலமும் அறிந்தவர். நீ செய்வது, நீ எண்ணுவது, நீ மனதால் நினைப்பது எல்லாமே எனக்கு தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே, உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ தனிமையாக வடித்த அத்தனை கண்ணீருக்கும் உனக்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய சோதனையான காலத்திலிருந்து, மனவேதனையான அந்த காலத்திலிருந்து உன்னை வெகு தொலைவிற்கு நான் உன்னை கூட்டிச் செல்லப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு முன்பால் சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருந்தாயே, அந்த வாழ்வு நிஜமாகவே நிஜமாகப் போகிறது. மற்றவர்களுக்கு முன்னால் மட்டுமே நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருந்தாயல்லவா, அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. தனிமையிலும் நீ அந்த சந்தோஷத்தை உணரதான் போகிறாய். இனி கண்ணீர் என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையிலே இடமில்லை. இதுநாள் வரை மானம், அவமானம், இன்பம், துன்பம், கஷ்டம், வேதனை, சோதனை அனைத்தையும் பார்த்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம் காலமாக வரப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகும் அந்த நிகழ்வுகளை பார்த்து நீயே ஆச்சரியத்தால் திளைத்து நிற்கப் போகிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறப்போகிறாய். உன் சாயப்பா கைகளிலிருந்து அள்ள அள்ள குறையாத வரமாகவே நீ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உன் மனம் வேதனையால் உடைந்து விட்டதை, நீ மனக்குமுறல்களால் போராட்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகப் போகிறது. பொற்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்.
எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பலுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன் எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று சொல்லிக் கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்லபடியாகவே நடக்கும். நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். கண்களை மூடிக்கொண்டு நிம்மதியாக இதை கேள். மறுகணமே நீ கேட்டது நினைத்தது எல்லாம் உனக்கு நிறைவேறும். அந்த அறிகுறி உனக்கு தெரியும், நிச்சயமாக நிறைவேறும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அந்த சூழ்நிலைகளை நான் உனக்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அதை என் சாயப்பா எனக்கு துன்பத்தை கொடுத்து விட்டார், எனக்கு மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறார், என் வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தவே மாட்டேன் என்கிறார் என்று என் மேலேயே குற்றம் சாட்டுகிறாய், என் மேலேயே கோபமும் படுகிறாய். எல்லாம் புரிந்த பிறகு, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் உணர்ந்து கொண்ட பிறகு பின்னே வருந்துவதால் எந்த பயனும் இல்லை என் குழந்தையே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் கனியை எட்டி பிடிப்பாய். சர்வ நிச்சயமாக நான் உனக்கு அருகிலேயே உனக்கு பக்கபலமாக வழித்துணையாக வருவேன். உன்னை நல் வழியில் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்வேன். நான் இருக்கிறேன், அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய பயணத்தை மேற்கொள். நீ எட்டி பிடிக்கும் அந்த சந்தோஷ தருணம் வெகு தொலைவில் இல்லை. வாழ்க்கையில் நீ சென்ற இடமெல்லாம் போராட்டங்களும் அவமானங்களும் உன்னை தொடர்ந்த காலமெல்லாம் முடிய போகிறது. இனி உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழப் போகிறது. இதுவரை சோதனை மட்டுமே அனுபவித்து வந்த நீ இனி சந்தோஷ தருணத்தை அனுபவிக்கப் போகிறாய். அந்த தருணத்தை நான் உனக்காக ஏற்படுத்திவிட்டேன். அந்த வேலையை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் திருப்பங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். சாதுரியமாக நடந்து கொள். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய். அதற்கு உறுதுணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. மனதை போட்டு வீணாக தேவையில்லாத விஷயத்தில் குழப்பி உன்னுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்காதே. நான் உன் கண்முன் வந்து நின்றாலும் கூட உன் மனதில் இருக்கும் வேதனைகளாலும் உன் மன போராட்டங்களாலும் என்னால் சாயிநாதரை முழுமையாக தரிசிக்க முடியவில்லையே. நான் இப்பொழுது என்ன செய்ய போகிறேன் என்று கவலையோடும் வேதனையோடும் இருக்கிறாய். அப்படி நீ வேதனையாக இருக்கும் சமயத்தில் என்னை நீ ஒரு முறை பார்த்தாலே போதும், உன் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? என்னை நீ ஆத்மார்த்தமாக மனதில் நினைத்து என்னை பார்ப்பதால் தான் உன் கண்ணில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. உன் மனதில் சொல்லக்கூடிய வேதனை, சொல்லக்கூடாத பிரச்சனை, சொல்லவே முடியாத பிரச்சனை என ஓராயிரம் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருப்பதாலும் உன் மனதை போட்டு ரணப்படுத்தி கொண்டிருப்பதாலும் தான் உன்னால் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள்தான் உன்னிடம் மேலோங்கி இருக்கிறது. சாயிநாதரே என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள், சாயிநாதரே என்னை காப்பாற்றுங்கள் என்று வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத அளவிற்கு உன் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பிள்ளையே,
நீ கண்ணீர் சிந்தினால் நானும் வேதனைப்படுவேன் என்று உனக்கு புரிகிறதா? உன்னுடைய சிந்தனை முழுவதுமே சாயிநாதர் மேல் வை. உனக்கிருக்கும் பிரச்சனைகள் மேல் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாதே. நீ அப்படி சோகங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னை உன்னால் முழுவதுமாக என்னை பார்க்க முடியாது. மனதை நிம்மதியாகவும் வெறுமையாகவும் வைத்துக்கொள். தேவையில்லாத பிரச்சனையை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய் என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னை வேதனைப்படுத்தியவர்கள், உன்னை காயப்படுத்தினவர்கள், உன் மனதை ரணமாக்கி சென்றவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், இப்படி யாராக இருந்தாலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்று பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் பிரம்மாண்டமாக மிக வெளிச்சமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினால்தானே அவர்களுக்கு நீ கொடுக்கும் நல்ல பதிலடியாக இருக்கும். அதை விட்டுவிட்டு புலம்பிக் கொண்டு கண்ணீரை சிந்திக்கொண்டு தேவையில்லாமல் கண்ணீரை வீணடித்து கொண்டு அப்படியே உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி ஜெயிப்பது, எப்படி பிரகாசமாக அவர்களுக்கு வாழ்ந்து காட்டுவது? சற்று சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. உன்னை வேதனைப்படுத்தி சென்றவர்களிடம் போய் அவர்களை வெறுத்து பேசாமல் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதில் கொள்ளாமல் எல்லோரிடமும் போய் நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மனதார சொல்லிப்பார். உன்னுடைய அந்த வார்த்தையே உன்னை மிக மிக நன்றாக வாழ வைக்கும். என்ன சாயிநாதரே இப்படி கூறுகிறீர்கள்? என்னை வேதனைப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்களிடம் போய் நன்றாக இரு என்று என்னால் எப்படி கூற முடியும் என்றுதானே கேட்கிறாய்? உன்னை ஒத்த மற்றவர்கள் காயப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ எப்படி வாழப்போகிறாய்? நம் காயப்படுத்தினதனால் அவர்கள் எப்படி மீண்டு வரப்போகிறார்கள் என்று பார்ப்பவர்களுக்கு மத்தியில் போய் நீ நன்றாக இரு, நானும் நன்றாக இருப்பேன் என்ற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை வார்த்தைகளை சொல்லிப்பார். அப்பொழுது அவர்களே பிரமித்து உன்னை பார்ப்பார்கள். அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு, உனக்கு தீங்கு இழைத்தவர்களுக்கு கூட நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நேர்மறை வார்த்தைகளை அவர்களிடம் கூறிக்கொண்டே இரு. அப்பொழுது தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்குளிர காண்பாய். மிக பிரம்மாண்டமான உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதற்கான அறிகுறிதான் உன் வாயிலிருந்து வரும் அந்த நேர்மறையான வார்த்தைகள். எனவே எப்பொழுதுமே மற்றவர்களிடம் நன்றியை கூறிக்கொண்டே இரு. நீ நன்றாக இரு, நன்றாக இரு என்று மற்றவர்களிடம் நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமான உயரத்திற்கு நீ செல்வாய். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். உன் சாயப்பா அதை நகர்த்தி காட்டுவே. ஓம் சாயிராம் என்று சொல்லிவிட்டு இதை முழுவதுமாக மகிழ்ச்சியோடு கேள். சாயின் திட்டம் உனக்கு இதன் முடிவில் தெரிய வரும். நீ என்னுடைய பொக்கிஷம். அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் இருக்கும் வேண்டுதல்களை மட்டும் நான் எப்படி நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறாய்? உன்னுடைய மனதில் இருக்கும் குறைகளாலும் உன் எண்ண அலைகளாலும் எப்பொழுதுமே எதையாவது சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அந்த சிந்தனைகளால் நீ என்னை உணரவே முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய ஆறுதல் வார்த்தைகளை கேட்டு, தெய்வ வாக்கை கேட்டு உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து நீ வெளியே வருவாய் என்று நித்தம் நித்தம் நானும் உனக்கு வாக்குகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏனோ அதை உணர மறுக்கிறது. ஆனால் நீயோ என்ன செய்வது? அடுத்து என்ன செய்தால் நம் வாழ்க்கையில் இந்த வெற்றியை பற்றுவது, நம் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவது என்பது போல சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பதால் உன்னால் எதையுமே யோசிக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வை உன் ஆள் மனதிலிருந்து நான் உரைத்து கொண்டே இருக்கிறேன். அதை ஏன் உணர முடியாமல் நீ இப்படி வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறாய்?
சாயப்பா மேல் அசைக்கவே முடியாத நம்பிக்கை வைப்பவர்களை நான் ஒருபோதும் தோற்று போகும்படி விட்டுவிட மாட்டேன். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்துவிட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால்தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள், அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது. வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா? நீ அதையே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி உன் மனதை மாற்ற முடியும்? மாற்றி நல்லதை சிந்திக்க வைக்க எப்படி உன்னால் முடியும்? எனவே என் குழந்தையே, நினைத்ததை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே, முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. உனக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து கண்டிப்பாக சேரும். ஆள் மனதில் ஏற்பட்ட அன்பு எந்த தடை வந்தாலும் தடைத்து எறிந்துவிட்டு உரியவரிடம் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் கவலைப்படுகிறாய்? குழந்தையே, உனக்கு எதற்கு இந்த கவலை? அவரவர் அவர்கள் மனம் போன போக்கில்தான் போய்கொண்டிருப்பார்கள் குழந்தையே. உன்னுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. மற்றவர்களை பற்றி, உன்னை மதிக்காதவர்களை பற்றி அவர்களை திருத்த வேண்டும் என்பதை பற்றி யோசிப்பதை விட உன்னுடைய ஆன்மாவை சுத்தம் செய்ய பழகிக்கொள். மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்களை பற்றி நினைக்கும் நேரத்தில் முதலில் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சிந்தித்து செயல்படு. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்லது மட்டுமே செய் என்று நானும் உனக்கு எச்சரித்து கொண்டுதான் இருக்கிறேன், அறிவுரையும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்துக்கொள் முதலில், பிறகு மற்றவர்களை பார்க்கலாம். மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு சாயப்பா அதைதான் அறிவுறுத்தியிருக்கிறார். சுற்றி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதை அப்பாவே அறிவுறுத்திருக்கிறார் என்று கூறிவிட்டு, முதலில் உன்னையும் உன் வாழ்க்கையையும் பார்த்து கொள்ளாமல் மற்றவர்களை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்தால் என்ன பண்ண முடியும் குழந்தையே? எப்படி உன் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் நிம்மதியாக? முதலில் சற்று சிந்தித்துப்பார். உன் அப்பாவின் அறிவுரையை கேட்கிறாய்தான், ஆனால் இப்படி அனைத்தையும் மூடிவிட்டு, அனைத்தையும் உன் வாழ்க்கையையும் மறந்துவிட்டு இப்படி என்னுடைய அறிவுரைகளை கண்மூடித்தனமாக நம்பினால் நான் என்ன செய்ய முடியும் குழந்தையே? உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களெல்லாம் மாற வேண்டும், உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் மாற வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள், உன் மனதை மாற்றிக்கொள்.
உனது விருப்பம் நியாயமென்று நினைக்கும் நீ அதற்கு தடையேதும் வந்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்து தவித்து போகிறாய்? மற்றவர்களுக்கு நம்மளுடைய எண்ணம் வேணால் தெரியாமல் இருக்கலாம். அனைத்தும் அறிந்த உன் ஐயப்பாவிற்கு எப்படி தெரியாமல் போகும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் எப்பொழுதாவது குதர்க்கமான எண்ணம் எண்ணினால் தோன்றினால் அனைத்தையும் விட்டுவிட்டு அப்பாவின் பாதத்தில் சரணடைந்துவிடு. மனதை மிக சுலபமாக ஒருமுறைப்படுத்தலாம், ஒருமுகப்படுத்தலாம். அப்படி ஒருமுகப்படுத்தினாலே சாயப்பாவின் சிந்தனை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உன் கவலைகளுக்கான கடைசி நாள் இது என்று நம்பிக்கையோடு உன் மனதில் சொல்லிக்கொண்டே நிம்மதியாக உறங்கு. உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் இரும்பு கரம் கொண்டு நான் துவம்சம் செய்கிறேன், நிச்சயமாக நான் செய்வேன். இது நாள் வரை நிகழ்ந்ததை மட்டுமே, உனக்கு வந்த சோதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் ஏதாவது சரியாகிவிடுமா? இதை நீ நம்புகிறாயா? நன்றாக சிந்தித்துப்பார் என் குழந்தையே. முடிந்ததை பற்றி நினைத்து கொண்டே இல்லாமல், வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இல்லாமல் இப்பொழுது இந்த நிமிடம் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். உனக்கு வர வேண்டியதை, உனக்கு கிடைக்க வேண்டியதை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நான் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்கவலை உனக்கு?